திருச்சிற்றம்பலம் புனிதமான ஆத்மாக்களுக்கு வணக்கம். இறைவன் நம்மை சோதிப்பதற்கான காரணம் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்ப்போம். இறைவன் நம்மை சோதிப்பதற்கான காரணம் என்னவென்றால் அது நமக்குள் இருக்கும் ஆன்மாவின் அழிவில்லாத நிலையை உணர செய்வதற்குத்தான். வாழ்க்கை உங்களை தோற்கடிக்க அனுமதிக்காதீங்க, மாறாக வாழ்க்கையை நாம் தோற்கடிக்க வேண்டும். சோதனைகள் வரும்போது அபாயமும் நானும் ஒன்றாக பிறந்துள்ளோம், நான் அபாயத்தை விட அபாயமானவன் என்று உறுதி கூறுங்கள். எல்லோரிடமும் கெஞ்சுகின்ற ஒரு மனிதனாக இருக்கக்கூடாது, ஏனென்றால் நம் இறைவனின் குழந்தை. நிறைய பேர் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை கண்டு அஞ்சுகின்றனர். ஆனால் நாம் அவ்வாறு அஞ்சாமல், இறைவா உனது சக்தி என்னுள் உள்ளது, நான் பிரச்சனைகளை சந்திப்பேன் என்று கூறினால் அனைத்தையும் சமாளிக்கலாம். நமக்கு வரும் துன்பத்தை நம்முடைய நண்பன் என்று சொல்லலாம், ஏனென்றால் அதன் மூலம்தான் நாம் இறைவனை அவ்வப்போது தேடுகிறோம். அவ்வப்போது துன்பம் வந்தால் மட்டுமே நாம் இறைவனை தேடி இறைவா ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று வேண்டுகிறோம். சற்று சிந்தித்து பார்த்தால் எப்போதுமே இன்பமாக இருந்தால் ஒருவர் கூட இறைவனை நோக்கி செல்ல மாட்டோம். ஸோ துன்பத்தின் மூலமாகத்தான் அனைவரின் வாழ்க்கையும் இறைவனை நோக்கி திரும்புகிறது. இதனால் தான் துன்பத்திற்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சனைகளுமே இறைவன் நம்மை செதுக்குவதற்குத்தான் என்பதை தெளிவாக உணர வேண்டும். நமக்குள் இருக்கும் சக்தியை வெளிக்கொண்டவர்தான் இறைவன் நம்மை சோதிப்பார். சிக்கல்களிலிருந்து விலகி ஓடுவது மிகவும் சுலபமான ஒன்றாக தெரியலாம், ஆனால் ஒரு பலமான எதிரியோடு மோதினால்தான் நாம் வலிமை பெற முடியும். பிரச்சனைகளை சந்திக்காதவர்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய முடியாது. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்லை என்று சொல்லலாம். நீங்கள் ஒரு தெய்வம் என்று நினைத்து நமக்குள் இருக்கும் சக்தியை அறிந்தால் நம்மை எவராலும் அசைக்க முடியாது. எனவே தியானம் பண்ணுவதை அன்றாட பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இதை அறியாமல் நமக்கு நாமே தடைகளாக இருக்கிறோம். நமக்கு கொடுத்துள்ள சக்தியை தவறாக பயன்படுத்துவதன் மூலம் நமக்கு துன்பம் ஏற்படுகிறது. இறைவன் நமக்கு அவனை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது மறுப்பதற்கோ முழு அதிகாரத்தையும் கொடுத்துள்ளான். ஆனால் நாம் தவறான பாதையை தேர்ந்தெடுத்தால் இறைவன் அதில் தலையிடுவதில்லை. நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் இறைவனையோ அல்லது மற்ற எவரையும் குறை சொல்லாதீங்க, அனைத்திற்கும் நாமே பொறுப்பு. இறுதியாக இறைவனின் ஒரு குழந்தையாக உங்களை நீங்கள் உணரும் போது நமக்கு துன்பமும் கிடையாது, கர்ம வினையும் இல்லை. எனவே தியானத்தின் மூலம் இறைவனின் இருப்பை உணர்ந்தால் அழியாத நிலையை அடையலாம். ஸோ இனிமேல் துன்பம் வந்தால் வருத்தப்படாமல் இறைவன் நம்மை அவரை தேடி வர ஆசையப்படுகிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.